வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அமீரகத்தில் ஷார்ஜாவிலிருந்து நான் இங்கே பேச போகிற தலைப்பு வந்து சிவலிங்கம். சிவலிங்கம் அப்படின்னு சொன்னது இது ஒரு ஆன்மீக தலைப்பு அப்படின்னு தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாம். 200% இது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி. அது ஏன் அப்படின்றது அந்த காணொலியோட முடிவில் உங்களுக்கும் தெரிஞ்சிடும். 1900 வந்து விவேகானந்தர் வந்து பாரிஸில் ஒரு கான்ஃபரன்ஸில் அழைப்பு விடுறாங்க பேசுகிறதுக்காக. அவர் அங்கே போகிறாரு. அங்கே வந்து ஜெர்மன் ஆங்கோலஜிஸ்ட், அங்கே வந்து ஜெர்மன் ஒரு அறிஞர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வழிபடுற லிங்கத்தோட வடிவ இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேலஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபேலஸ் அப்படின்றது ஒரு ஆண்குறியோட அடுத்த பேர் தான் அது ஆங்கிலத்தில். அப்படி சொல்கிறத வந்து விவேகானந்தர் முற்றிலும் மறுக்கிறாரு. அதுக்கும் இல்லாமல் அதுக்கு ஒரு வேர்டையும் சொல்கிறாரு. அந்த சிவலிங்கத்துக்கான வார்த்தைக்கான ஒரு மீனிங்காக அண்ட் எட்டர்னல் பிரம்மா அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. எட்டர்னல் அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா எவர்லாஸ்டிங். த பிரம்மனாஸ் அப்படின்றது பிரின்சிபல் பிஹைண்ட் த வேர்ல்டு. ஸோ த எவர்லாஸ்டிங் பிரின்சிபல் பிஹைண்ட் த வேர்ல்டு, அதுதான் நம்ம வழிபடுறதுக்கான லிங்க வடிவுக்கு அர்த்தம் அப்படின்றத விவேகானந்தர் அந்த கருத்தில் முன் வச்சார். ஸோ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இது இன்னும் கொஞ்சம் கீழே போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் கிடைக்குன்றதுனால ஃபர்தராக நான் கொஞ்சம் இன்டர்நெட்டை அலச வேண்டியதாக இருந்தது. நான் என்ன நினச்சிட்ருந்தேன் அப்படின்னா, இந்த லிங்க வடிவு அப்படின்றது நம்ம இந்தியர்கள் மட்டுமே வழிபட்டோம், நம்ம இந்தியாவில் மட்டுமே இதை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது முற்றிலும் தவறுன்றதை இணையதளத்தில் அலசினதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த லிங்க வடிவிலான ஸ்ட்ரக்சரை உலகம் முழுக்க வழிபட்டிருக்கிறாங்க பிஃபோர் கிறிஸ்ட். இதுதாங்க உண்மை. ரோமன்ஸ் ப்ரையப்பாஸ் அப்படின்ற பேரில் லிங்க வடிவை வழிபட்டிருக்காங்க. மெக்கால இன்னமும் லிங்க வடிவிலான ஒரு உருவத்தை வழிபட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வியட்நாம், இந்தோனேஷியா இங்கேயும் லிங்க வடிவில் வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆப்பிரிக்காவில் 6000 வருஷத்துக்கு பழமையான ஒரு லிங்க வடிவிலான ஒரு செலவு கிடைச்சது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் பல இடங்களில் நமக்கே தெரியாமல் லிங்க வடிவில்ன்றது முன்ன வாழ்ந்த ஒரு மனிதர்கள் வழிபட்டு இருந்த ஒரு உலகமே ஒரே ஒரு உருவத்தை வழிபட்டுட்டு இருக்கு. அப்படி அந்த உருவத்தில் என்ன ஸ்பெஷல்? ஸோ இதை நம்ம மூட நம்பிக்கையாக கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும்னு இன்னும் மேலும் மேலும் இது அலச அலச பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஆட்டம் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆட்டம் தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாமே, அண்டம் மட்டும்தான் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாமே. இதுதான் வந்து ஒரு இட்ஸ் பிஹைண்ட் எவ்ரி பார்ட்டிக்கல் அப்படின்றத நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அண்டம் இல்லை அப்படின்றது உலகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த அண்டமோட ஸ்ட்ரக்சர் தான் சிவலிங்கத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஆனால் அதுதான் உண்மை. அதை வந்து முன்கூட்டியே அறிஞ்சு தான் அதற்கான உருவத்தை வச்சு தான் எல்லோரும் வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டம்ன்றது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இது மூணால் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரோட்டான்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ், விஷ்ணு. நியூட்ரான்ன்றது நியூட்ரல் சார்ஜ், சிவன். வெளியில் இருக்கிற எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், பிரம்மா. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் உருவாகுது அப்படின்றதுக்கு காரணம் வந்து ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உருவாக்குறதுக்கு காரணம் வெளியில் இருக்கிற எலக்ட்ரான், ஐ மீன் நம்மளுடைய லாங்குவேஜில் இப்போ சொல்லணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற பிரம்மா. அணுவாலை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் ரியாக்டர். அதோட உருவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிங்கம் வடிவம் மாதிரி தான் இருக்கும். எதனால் அந்த அடியும் வைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே அதிகமாக ரியாக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துல, அதிகமாக ரியாக்ஷன்ஸ் எனர்ஜி உருவாகிற இடத்துல வந்து இந்த மாதிரி தான் உருவம் வச்சுருக்காங்க. லிங்கத்தர வடிவம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அணு உலைகளில் அதிகமாக எனர்ஜி நடக்கிறதுனால அதிகமாக வெப்பம் வெளிப்படுது. இந்த வெப்பத்தை தணிக்க வைக்கிறதுக்காக எந்த நேரமும் தண்ணியை வந்து மேலே ஓட விட்டுட்டே இருப்பாங்களாமா, ஒரு டியூப் மாதிரி வச்சு. ஸோ அந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம பழைய கோவில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லிங்கத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பானையில் தண்ணி மாதிரி கட்டி வச்சு தங்க விட்டுட்ருப்பாங்க. அதுலேருந்து சுட்டு சுட்டாக வடிச்சுட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்காமல் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் இருக்கும். அந்த சொட்டு சுட்டாக வடிகிற தண்ணி வந்து நம்ம லிங்கத்துக்கு மேலே வெளிப்படுற ஆற்றலை, அந்த வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வெளியில் அனுப்புறதுக்காக மட்டுமே தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா, எந்த ஒரு பழகாலத்து சிவன் கோவில்லையும் வந்து சிவனோட அபிஷேக தண்ணீரை டைரெக்டாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமே தான் அது ஒரு தீர்த்தமாக கொடுப்பாங்க. ஏன்னா டைரெக்டாக சாப்பிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு கிடையாது. நியூக்ளியரில் ரியாக்டரில் அந்த தண்ணியும் அந்த மாதிரி கன்சியூமபிள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ். ஸோ அந்த எனர்ஜியை தாங்கிக்கிறது நம்ம மனுஷங்களுக்கு கிடையாது, மேபி ஏலியன்ஸ் தாங்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சர், இந்த வடிவம், இந்த சயின்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வழிபட்டு இருக்க சிவன் ஒரு கற்பனை கடவுளோ இல்லை ஒரு மூட நம்பிக்கையோ அப்படி கிடையாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் த ரிலீஜியன், மதம், இனம், மொழி இதையெல்லாம் கடந்து லிங்கம் அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் இயங்க வச்சிட்ருக்கிற ஒரு அறிவியல், ஒரு மகா அறிவியல். நன்றி.